வணக்கம். பத்திரகிரியார் பாடலில் இன்னைக்கு 11வது பாடல். வெட்டுண்ட புண்போல் வெறிந்த அல்குள் பைதனிலே தட்டுண்டு நிற்கை தவிர்வதும் எக்காலம். சரீரத்தில் எங்கேயாவது புண்ணு வந்துருச்சுன்னு சொன்னால் அது சீல் வைக்கும். சீல் வச்சதுக்கு பின்னாடி பச்சை கலராக இருக்கும் உள்ள சீலு. விண்ணு 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 வலிக்கும், அதுக்கப்புறம் வெளியே வரும். சீல்லாம் வந்ததுக்கப்புறம் ரெண்டு நாளைக்கு காஞ்சி போயிருக்கும். சும்மா இருக்காமல் மனுஷன் அதை பிச்சு மேலே இருக்கிற பக்கம் எடுத்ததுக்கப்புறம் சிகப்பாக தெரியும். இதுக்கு பேர் புண்ணுன்னு பேர். இது போல் அந்த குழந்தை பிறந்த இடத்த யோனின்னு சொல்லுவாங்க. அந்த யோனிக்கில் தான் ஆண்குறி உள்ளே போய் உணர்ச்சி பிரவாகமாகி குழந்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது குழந்தை பெறுவதற்காக மட்டுமே தான் கடவுள் அமைப்பில் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதில் ஒரு சின்ன சுகம் கிடைக்கும். தினமும் அந்த சுகத்தை பார்க்குறதுக்காகவே கட்டுண்டு நிற்கை தவிர்ப்பதும் எக்காலம். குழந்தை வேணும்னா செய்ய வேண்டியதுதான், எல்லாம் மாதத்துக்கு ஒரு முறை போகம் பண்ண வேண்டியதுதான். எந்த நேரம் பார்த்தாலும் சதா சர்வகாலமும் ஆணும் பெண்ணும் உனக்காக நானும் எனக்காக நீ இன்னைக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாமான்னு செய்கிறது. இது எல்லாமே மது பாதாளத்துக்கு ஆளை கொண்டு போய் சேர்க்கறது. இந்துவும் சுரோனிதமும் குறைய குறைய உடலில் சக்தி குறையும். ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அதுதான் மூல காரணம். இதான் ஔவையார் சொல்லியிருக்கிறாங்க. ஆணை முதல் அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒவ்வொருத்தங்க கொஞ்சம் முதல் கொடுப்பாங்க. அவங்க பங்குக்கு கொஞ்சம் விந்து, இவங்க பங்குக்கு கொஞ்சம் சுரோனிதம், ரெண்டையும் கொடுக்குறாங்க. கொடுத்தவுடனே கரு உருவாகி 10 மாதத்தில் குழந்தையாக மாறுது. இதுக்கு முதல் வந்து என்னென்னா அந்த விந்துநாதமும் சுரோனிதமும். அதுதான் சொல்கிறாங்க, ஆன முதல் அதிகம் செலவானால் மானம் கெட்டு மதிகெட்டு போனதை செய், எல்லாருக்கும் பலனாய் ஏழ்பிறப்பும் தீயனாய் நல்லாருக்கும் பலனாய் நாடுன்னாங்க. அந்த விந்துநாதத்தை நாடணும், சுரோனியத்தை நாடணும், இழந்துடக்கூடாது. இழக்காமல் இருக்கிறதுக்குள்ள உபாயங்களை கற்றுக்கொள்ளணும். வெட்டுண்ட புண்போல் விரிந்த அல்குள் பைதனிலேன்னு சொல்கிறார். அது பை, பையினாலே அதில் ஏதாவது வாங்கி போடுறதுன்னு அர்த்தம். பை கொடுக்காது, பை வாங்கும். அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. அல்குள் பை, அந்த பைய புரிஞ்சுக்கிட்டு அதிலேயே தட்டுண்டு நிற்கை தவிர்வதும் எக்காலம். அதை தவிர்க்கிறது எப்ப, இந்த காலத்தில், நாளைக்கா நாளை கழிச்சா அப்படின்னா இல்லை, உடனே இன்றைக்கே இப்பொழுதே தவிர்க்கணும், முயற்சி பண்ணுங்க. எப்போ தேவை இருக்கோ அப்போ மட்டும்தான் மாதர் போகம், மாதம் இருமுறைன்னு சொல்லியிருக்கிறாங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வாரத்துக்கு இருமுறைன்னு சொன்னாங்க. பெண்களாக இருந்தால் செவ்வாய் வெள்ளி, ஆண்களாக இருந்தால் புதன் சனி. ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை பேதிக்கு சாப்பிடணும். கழிவுகள் உள்ளே தேங்கி நின்றுக்கிட்டே தான் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அந்த கழிவு இருக்கிறதுனால தான் காம உணர்வு அதிகமாகுது. கழிவு நீங்கிட்டோம்னா காம உணர்வு குறைஞ்சிடும். அதனாலே தான் பெரியவங்க சொன்னது, வாரம் இருமுறை, மாதம் இருமுறை, வருடம் இருமுறைன்னாங்க. 6 மாதத்துக்கு ஒரு முறை பேதிக்கு சாப்பிடணும். மருத்துவர்கிட்ட போக வேண்டிய அவசியமே இல்லை. மருத்துவரை நண்பராக வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. எங்கள் ஃபேமிலி டாக்டர். மருத்துவர்கிட்ட வந்து விலகி இருக்கணும். அப்போ நீங்கள் உங்களோட ஒட்டி இருக்கணும், உங்கள் ஆத்மாவோட ஒட்டி இருக்கணும், உங்கள் இயல்பு நிலையோடு ஒட்டி இருக்கணும், இயற்கையோடு இயங்கியிருக்கணும். காற்று, உஷ்ணம், மின்சார ஓட்டம்,
இதோட ஏந்தி அதுக்கு அனுகூலமாக நம்ம கை கால் எல்லாத்தையும் பயன்படுத்தி சிறிய உடற்பயிற்சிகளை மட்டும் செஞ்சு வாழ்க்கையில், அதாவது உடலுக்கும் பயிற்சி, உள்ளத்துக்கும் பயிற்சி, ஆத்மாவுக்கும் பயிற்சி, மூணுக்கும் செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா வருமுன்னு காப்போனா இருப்போம். இதை புரிஞ்சுக்கிட்டு இதை தெரிஞ்சு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றதை பார்த்து பயன்படுத்துங்க, வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க, ஆன்மீக வாழ்வில் வெற்றி பெறுங்க. பூமிக்கு வந்த நோக்கத்தை ஜெயிக்கணும், புரிஞ்சு தெரிஞ்சு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.